ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றுட்டாங்க. இதில் எந்தெந்த அணிக்கு எவ்வளோ பரிசு தொகை கொடுத்துருக்காங்க அப்படின்றது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடிவுக்கு 149 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. அந்த அணியில் அதிகபட்சமாக கீரன் பொல்லார்ட் 41 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாரு. அதன் பிறகு கிளம்பினா சிஎஸ்கே அணி துவக்க வீரர்களான ஷேன் வாட்சன் மற்றும் ஃபேஃப் டூப்ளிசிஸ் இரண்டு பேருமே ஒரு ரொம்பவே சூப்பரான ஆட்டத்தை வந்து துவங்கி கொடுத்தாங்க. இருந்தாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே ரொம்பவே சொதப்பிட்டாங்க. மகேந்திர சிங் தோனி ரன் அவுட் ஆனது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக ஏற்பட்டுச்சு. ஆட்ட நேர முடிவில் சிஎஸ்கே அணி 1 ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இதன் மூலமா மும்பை இந்தியன்ஸ் அணி 4வது முறையாக கோப்பையை வந்து கைப்பற்றிட்டாங்க. இதனால எந்த ஒரு அணியுமே செய்யாத சாதனையா மும்பை இந்தியன்ஸ் அணி ஐபிஎல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசு தொகை வந்து கொடுக்கறாங்க. இரண்டாவது இடம் பிடிச்ச மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 12.5 கோடி ரூபாய் பரிசு தொகையும், மூன்றாவது இடம் பிடித்த ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு 10.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகையும், நான்காவது இடம் பிடித்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு 8.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசு தொகையும் வந்து கொடுத்திருக்காங்க. மற்ற ஐபிஎல் போட்டிகளை விட இந்த ஐபிஎல் போட்டிக்கு பரிசு தொகை வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.